எனக்கு பையனுக்கு பையன், பொண்ணுக்கு பொண்ணு, அதுதான் எங்களை எல்லாருமே காப்பாத்துச்சு. கடைசியில் அந்த பாவிங்க எனக்கு வந்த நிலமை அவனுக்கு வந்தேன் சார். அவனுக்கு விடவே கூட அந்த கடவுள் இருப்பாரு, அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாரு. நான் விடவே மாட்டேன், நான் தினம் தினம் என் குழந்தை நினச்சி அழுவிறப்பாரு. அது யாருமே தாக்க முடியாத வழி. அவனுக்கு இந்த தண்டனை பத்தாது சார். தீர்ப்பு கொடுக்குறான்னு சொன்னாங்க சார், எனக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? அவங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை சார். அவங்க போலீஸ்காரன் என்ன சொல்லிட்டான், ராத்திரி 10 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறான் சார், வெள்ளிக்கிழமை தீர்ப்புன்னு சொன்னாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை சொல்ல வேணும், நேற்று எங்களுக்கு நைட்டு சொல்கிறாங்க சார். இது என்ன சார், இது எங்களை கூப்பிட்டு சொல்லணுமா? அந்த நாயை விட கேவலமாக போயிட்டு வாசலில் நின்றுந்தேன் சார் நான். அவன் எப்பப்போ வந்து அவன் கை கட்டின்னு இப்படி இருப்பான் மாடு மாரி. ஆனால் பார்க்க சொல்ல அங்கேயே பிடிச்சி அடிக்கலாமான்னு கூட ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வெறி தாசை வேணாம்மா, கொட்டூரில் எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. சரி இன்னும் பொறுமானமே போகிறது. ஆனால் எனக்கு தீர்ப்பு வர சொல்ல பண்ணுறேன்னாரு போலீஸ்காரு. எனக்கு இன்ஃபார்மே பண்ணல, நாளைக்கு பண்ணுறமான்னாரு. கட்சியில் நேற்றே தீர்ப்பு கொடுத்துறேன். அந்த தீர்ப்பு பார்த்தா சார் தாசியாக கொடுக்கணும் சார் அவனுக்கு. அவனுக்கு விடவே கூடாது. நான் எப்படி அவன் குழந்தைய வச்சு அழுவுறனோ, அவன் எத்தனை குழந்தை அந்த என் நிலமை அவனுக்கு வரணும் சார். அவன் ஹார்ட் அட்டாக்லாம் சாப்பிட என் குழந்தை மாதிரி அவன் வந்து பறிப்பாகணும் சார். அப்போ தான் சார் என் வயிறு ஏறியும். வேலைக்கு போனால் சார் இசிஜி டெக்னீஷியன் படிக்க வைக்க சொன்னான். சரி படிக்க வச்சேன். 6 மாதம்தான் வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு போனவன் திரும்பி வரவே இல்லை சார் என் குழந்தை. நான் மக்கி மக்கி சாவது டெய்லி அழுது அழுது. அவன் போட்ட என் செல்லில் வச்சுட்டு போயிடறான், அதெல்லாம் பார்த்துட்டு அழுதுறேன். பேச்சு வச்சோம் ஆனால் வந்து முடியல சார். அவரும் பாவம் வர செல்லிலே தான் பார்த்துக்குச்சிங்க, அவரும் வந்து பார்க்கலை. பேசி வச்சோம், சரி நிச்சயம் பண்ணலான்ட்டு. கடைசியில் கை கூடாதியே போச்சு. எவ்வளோ கனவுல இருந்துச்சு சார் என் குழந்தை. மானா கல்யாணம் பண்ணி துபாய் போயிடுவோமா, போயிட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறோமாச்சு. எனக்கு பையனுக்கு பையன் அதுதான் சார் என் பையன் இல்லை, அதுதான் எனக்கு பையன், அதுதான் அவ்வளோ அழகாக எனக்கு பார்த்துது. லாஸ்ட்டு பொண்ணு சார், லாஸ்ட்டு தான். ஆனால் எனக்கு வந்து கேதி அவனுக்கு வரணும் சார். அந்த கடவுள் அந்த தீர்ப்பு இது பத்தாது சார் அவனுக்கு. இன்னும் ஹெவியாக கொடுக்கணும், இதுக்கு மேலே கொடுக்கணும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு கொடுப்பாரு அவனுக்கு சார். அவன் வந்து பெயிலில் இருந்தான். அப்போ வந்து 5 லட்சம் ரூபா நீங்கள் கையெழுத்து போட தான் அவனுக்கு பெயில் கிடைக்கும். நாங்கள் போடவே மாட்டேன்ட்டோம். அப்போ 5 லட்சம் ரூபா நாங்கள் போடுறோம், பெயில் கொடுக்குறேன் நான் சார். இந்த காசை வாங்கினா என் காசு, இந்த காசுக்கு தான் என் குழந்தையா, என் குழந்தை வேணும், இந்த காசு தேவையில்லைன்னு. அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் காசே வேணாம்னா அவன் எங்கன்னா சரி கட்டி வாங்கிடுவான் பெயிலு. நீங்கள் இல்லாத ஆள், நீங்கள் வாங்கி ஒன்னா சாப்பாட்டுக்கு எதனா செலவுக்கு வச்சுங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட சொன்னாங்க. சரி கையெழுத்து போட. நான் கேட்டேன், இந்த ஜெயில் இந்த காசோட முடிஞ்சிருமா? அவனுக்கு எனக்கு காசு வேணாம், அவனுக்கு தண்டனை வேணும். அம்மா தண்டனை கொடுக்க சொல்ல கொடுப்பாங்கம்மா, இப்போதைக்கு நீங்கள் இல்லாதவங்க கொடுங்க அப்படின்னு. இப்போ தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் யாருமே வரல சார். எங்களை என்னன்னு ஆதின்னு கூட கேட்கல. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அவரு போயிருக்கிற அவரு வருவார். நல்லா தான் இருந்தேன், அவருக்கும் சொல்ல ஒன்றுமே இல்லை எனக்கு. இப்போ சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இன்னும் எமோஷனல்னா ரொம்ப நெஞ்சு வெளியேறப்படுது. இதுக்கு அவன் தண்டனை பத்தாது சார், இன்னும் அதிகமாக கொடுக்கணும். இல்லை அந்த ஜட்ஜியா கூட என் நிலைமையிலேருந்து அவனை பார்க்க சொல்லுங்க. நான் தீர்ப்பு கொடுக்க சொல்ல ஜட்ஜிக்கிட்ட கேட்கணும் தான் நினச்சேன் சார். இவனுக்கு இந்த தண்டனை பத்தாது, அவங்க அப்பா வர்றாரு, இந்த தண்டனை பத்தாது, இதுக்கு மேலே கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனால் இது ரொம்ப எனக்கு பெரிய விஷயம். ராத்திரி ரொம்ப மனசு வந்து ராத்திரி 1:30 ஆச்சு சார் நான் படுக்கோம்.